ஓகே கேஸ் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் டே. ஸோ ஹாப்பி லேபர்ஸ் டே, இனிய உழைப்பாளர்கள் தினம். கரெக்டாக தான் சொன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நம்ம விஷ் பண்ணியே ஆகணும். ஆனால் அடுத்தது நம்ம தல அஜித் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ஸோ கண்டிப்பாக அது நான் நேற்று அட்வான்ஸ் விஷஸ் ட்விட்டரில் போட்டிருந்தேன். அண்ட் இன்றைக்கி யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் வீடியோ ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு கமெண்ட் போடுவீங்க. 450,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது கரெக்டாக இன்றைக்கி மே 1st வந்தது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆக்சுவலி நேச்சர், நம்ம எப்படியாவது 10,000 ஃபாலோவர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும். ஒரு பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க இந்த பேஜுக்கு. எவ்ரிடே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கேன், நான் ட்ராவல் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அந்த பேஜ் பேர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நேச்சர். டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் பேஜ் லிங்க் இருக்குது, உங்ககிட்ட இந்த எதிர்பார்க்குறது. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 11 மணிக்கு இருந்தேன், 11:00 ஒரு 11:10 இருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் ஒரு பெரிய பிளான் ஒன்று வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஹேஷ்டேக் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு. அது என்ன ஹேஷ்டேக் எதுவும் தெரியல. ஒரு 11 மணிக்கு நான் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி ட்ரெண்டிங் டேப் போய் பார்த்தேன். பார்த்தா நம்ம மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகும் இன்னொரு ஒரு ஹேஷ்டேக் விஜய் த ஃபேஸ் ஆஃப் காலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹேஷ்டேக் ஆல்மோஸ்ட் 700K+ ட்வீட்ஸ்ன்றது வந்துருந்தது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா 10 மணிக்கு தான் ஹேஷ்டேக் போட்டாங்க, அதுக்குள்ளே 700,000 ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். இப்போ கரண்ட்டாக 80 மினிட்ஸில் 1,000,000+ ட்வீட்ஸ்ன்றது அந்த ஒரு ஹேஷ்டேக் வந்திருக்கு. விஜய் த ஃபேஸ் ஆஃப் காலிவுட் அண்ட் மாஸ்டர் ரெண்டு ஹேஷ்டேக்கு 1,000,000+ ட்வீட்ஸ்ன்றது நம்ம தளபதி ஃபேன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு 80 மினிட்ஸ் ரெக்கார்டு தான், 24 hours ரெக்கார்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 24 hours ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும். ஸோ லேபர்ஸ் டே நம்ம பசங்க நம்ம ஸ்டைலில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொண்டாடுறாங்க. ஸோ எல்லாருமே பயங்கரமாக ஹேஷ்டேக்ஸ்லாம் போட்டு நான் ஒரு 4-5 ட்வீட் போட்டுட்டு தான் இந்த வீடியோன்றதை நான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு 2,000,000 ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன். அண்டு அடுத்தது இன்னொன்று, 2.0 இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன் டைட்டிலில். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட படங்கள் இப்போ ரீசெண்டாக எல்லா சேனல்ஸ்லேயும் போடுறாங்கல்ல, அந்த படங்களோட டிஆர்பி, அந்த சார்க் வேல்யூ பார்க் வேல்யூவோ சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு வேல்யூ பற்றி தான் இப்போ நான் ஆக்சுவலாக பேச போகிறேன். என்ன லாங்குவேஜாக வேணால் படம் ரிலீஸ் ஆகட்டும், தெலுங்காக இருக்கட்டும் இல்லை ஹிந்தியிலாக இருக்கட்டும், ஸோ அந்த தளபதி விஜய் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் டிஆர்பின்றது வேறு லெவலில் போகும். ஸோ வீக் 16 டோட்டல் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் இந்த வீக்லி சார்ட் பேசிஸில் 5 ஃபிலிம் பார்த்திங்கன்னா கவராக இருக்குது, தமிழ் அண்ட் தமிழ் ஹிந்தி அண்ட் தெலுங்கு. வேட்டைக்காரன், பைரவா, பிகில், பிகில் தெலுங்கில் விசில் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க கரெக்டாக. ஸோ வீக் 16, 18 April to 24 April அந்த பார்க் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 2.26 crores டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ்ன்றது பதிவாக இருக்குது இந்த டிஆர்பியில். ஸோ த டிஆர்பி கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அந்தளவுக்கு பெருசாக சர்க்குலேட் ஆகலை, பட் இது ஒரு உண்மையான ஒரு வேல்யூ. டிஆர்பி இம்ப்ரெஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கு, தளபதியோட படங்கள் தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அந்த வீக்கில் ஒரு தளபதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஹையஸ்ட் டிஆர்பி ரேட்டிங் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு தான் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இரண்டு பெரிய சம்பவங்கள் ட்விட்டரில் நடந்துட்டு இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஆக்சுவலாக லேட்டாக எழுந்தது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்டுன்றது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இமேஜின் இதுவே ஒரு தளபதி பர்த்டேவாக இருந்திருந்தால் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இல்லை இன்றைக்கி ஒரு மாஸ்டர் டெய்லர் ரிலீஸ் அண்ட் அப்டேட் கொடுத்துருந்தா இதுவிட 3x பசங்க பண்ணியிருப்பாங்க. என்னன்னா அந்த ஒரு பாசம், அந்த ஒரு ஃபேன் பேஸ் தாங்க தளபதி மேலே. நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செகண்ட் அப்படின்னு கிடையாது, எங்களுக்கு தளபதி பிடிக்கும். அந்த ஒரு அன்பை வெளிக்காட்டுறதுக்கு நம்ம பசங்க பண்ணுற ஒரு வேலை தான். ஸோ ட்விட்டர் யார் யார் யூஸ் பண்ணலையோ யூஸ் பண்ணுங்கள், போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம்லாம் தெரியும். அண்ட் ஆக்சுவலி நேச்சர் அந்த பேஜ் யார் யார் ஃபாலோ பண்ணலையோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. நேற்று ஈவினிங் ஒரு 7:30 ஒரு சூப்பரான விலாக் அப்லோட் பண்ணியிருப்பேன். யார் யார் அந்த விலாக் பார்க்கலையோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லை இந்த வீடியோ எண்டில் வரும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.